ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரகார் குசின். இன்றைக்கி நம்ம சிறுதானிய சமையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன். இந்த குதிரைவாளி அரிசி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வியாதி உள்ளவங்க உணவில் அடிக்கடி இந்த குதிரைவாளி அரிசியை பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லது. நம்ம உடலில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். நம்ம உடம்பிற்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக வேலை செய்கிறது. இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்க இந்த அரிசியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். குதிரைவாளி அரிசியில் நார் சத்து அதிகமாக இருக்கிறனால செரிமானத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த அரிசியை வச்சு நம்ம ஒரு வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குதிரைவாளி அரிசி வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு 3 கப்பு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன். காளான் 1 கப் எடுத்திருக்கேன். பீன்ஸ் 1 கப் எடுத்திருக்கேன். கேரட் 1 கப் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி 1 கப் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் 1 ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெங்காயம் 2. தக்காளி 2. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவுக்கு. தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, கசகசா எல்லாமே நான் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி. நான் வந்து பிரியாணியை வந்து குக்கரில் பண்ண போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை சூடுபடுத்திக்கலாம். குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றி தாளிக்க கொடுத்த எல்லாத்தையும் நம்ம போட்டு தாளிச்சிடலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. 1-2 நிமிஷம் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு எல்லாம் போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். மசாலா கலவை ரெடி. இதில் கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பீன்ஸ், பட்டாணி, கேரட் இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. காளானையும் போட்டு நல்லா 1-5 நிமிஷம் வதக்கிடுங்க. காளான் மட்டும் கொஞ்சம் வேகட்டும். 1-5 நிமிஷம் ஆனதும் குதிரைவாளி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 10 அல்லது 15 நிமிஷம் ஊற வச்சா போதும், ரொம்ப வேண்டாம். 4 அல்லது 5 முறை கழுவுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி கொதி வந்ததும் கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு உடனே வந்து குக்கரை மூடி போட வேணாம். 1-5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கலவை வந்து அரிசியிலையும் நல்லா கலந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா கலந்துருச்சு, எல்லாமே சேர்ந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். இந்த அரிசி சீக்கிரம் வெந்துடுறதுனால 3 விசில் வந்தால் போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறக்காமல் 1-5 நிமிஷம் சத்தம் அடங்குற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இப்போது நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையையும் நெய் கொஞ்சமாக ஊற்றி கலந்து சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட குதிரைவாளி அரிசி வெஜ் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னமொரு வீடியோவை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.